மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்தி, தேவனுடைய வசனத்தினால் வருகிற வல்லமையையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த செய்திக்கு உங்களை நான் அன்போடு கூட அழைக்கின்றேன். அருமையானவர்களே, நமக்கு அநேக முன்மாதிரிகள், நாம் நடக்கும்படியான சிறந்த வழிகாட்டிகள் கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் நமக்கு அடையாளமாக காட்டப்பட்டிருக்கிறாங்க. முதன்மையானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியாக இருக்கிறார். இதை போல மனிதர்களாக பழைய பிரமாணத்தின் காலத்திலும் சரி, புதிய பிரமாணத்தின் காலத்திலும் சரி, வாழ்ந்த அநேகர் நமக்கு சிறந்த முன்மாதிரிகளாக இருக்கிறாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நபரை பற்றி தான் புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற முதல் நூற்றாண்டு காலத்திலே வாழ்ந்து கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்திற்காக அநேக காரியங்களை செய்த ஒரு நபரை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஊழியத்தில் மட்டுமல்ல, தனி நபராக அவர் அநேகருக்கு உற்சாகம் ஊட்டக்கூடியவராக, ஆறுதல் செய்யக்கூடியவராக இருந்த ஒரு மனிதனை பற்றி இன்றைக்கி நாம் இந்த செய்தியில் பார்ப்போம். அவரிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நாம் இந்த நாளிலே தெரிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 4:36-37 வசனத்தை வாசிக்கலாம். சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றோனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணம் அடக்கம் உயிர்த்தெழுவதற்கு பிற்பாடு அவருடைய பிரதான கட்டளையாகிய சுவிசேஷ வேலையை நிறைவேற்றுவதற்கு அநேக முதல் நூற்றாண்டு மனிதர்களும் விசுவாசிகளும் அப்போஸ்தலர்களும் சிறப்பாக பணியாற்றுவதை நம்ம பார்க்க முடிகிறது. பவுல் மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறாரு. இதே போல இந்த வசன பகுதியிலே நாம் ஒரு மனிதனை பற்றி பார்க்கிறோம். அவனுடைய பெயர் பர்னபா. ஆனால் அவருக்கு என்ன அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறதுன்னு பாருங்க. இங்கே வேத வசனங்களிலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மனுஷன், ஆறுதலின் மகன் என்பது அவருடைய பெயருடைய அர்த்தமாக இருந்திருக்கிறது. சில பேருக்கு பேரு இப்படிப்பட்ட ஒரு நல்ல அர்த்தங்களை உடையதாக இருக்கும். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையிலே அது நாம் பார்க்க முடியாது. சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேர் வச்சிருப்பாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆரோக்கிய சாமி அப்படின்னு பேர் இருக்கும். ஆனால் ரொம்ப பலவீனமாகவே இருப்பாங்க. பெயருக்கும் தங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லாமல் அநேக நேரங்களில் சில பேரை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த மனுஷனை பற்றி இன்றைக்கி ஏன் நம்ம வேத புஸ்தகத்திலிருந்து படிக்கிறோம் அப்படின்னா, இந்த நபர் இந்த முதல் நூற்றாண்டு ஊழியனாக இருந்த இந்த நபரை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது இவருடைய பெயர் பர்னபா. அந்த பர்னபான்ற பெயருக்கு ஆறுதலின் மகன் என்று அர்த்தம். அந்த பெயருக்கு ஏற்றாற் போல ஒரு மிகச்சிறந்த 100% ஒரு நன்மதிப்புள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் இந்த பர்னபா. இவரை பற்றி தான் இன்றைக்கி நாம் ஒரு கேரக்டர் ஸ்டடி மாதிரி, ஒரு குணாதிசயங்களை ஆராய்ச்சி செய்யும் ஒரு படிப்பாக இந்த செய்தியை நாம் கேட்போம். அநேக விஷயங்களை நாம் எதை மிஸ் பண்ணுறோம், நாம் எதை இந்த தேவ மனுஷன்ட்ருந்து கற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த நாளின் செய்தியில் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அவருடைய ஊர் சீப்புரு தீவு, சரிங்களா? அதே போல் அவர் ஒரு லேவியனாக இருந்திருக்கிறார். லேவியன் என்பது ஒரு ப்ரீஸ்ட்லி ட்ரைப் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு கோத்திரத்தில் ஒரு பிறந்த ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறார். அது தன்னுடைய வாழ்க்கையிலையும் அதை வந்து அவர் சிறப்பாக செய்திருக்கிறார். முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே அப்படின்றத பார்க்கிறோம். 37 பார்க்கும் பொழுது நல்ல பண வசதி உடைய ஒரு நபராக இருந்திருக்கிறார். தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அப்படின்னா ஒரு நிலபுலம்லாம் இருக்கக்கூடிய ஒரு வசதியான ஒரு நபராகத்தான் இவர் இருந்திருக்கிறார். இது மட்டுமல்ல, 11 அப்போஸ்தலர் 11:22-24 வாசிக்கும் பொழுதும் இவருடைய பின்புலத்தை பற்றி, இவருடைய
அந்த பேக்ரவுண்ட பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். ஸோ தேவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு நபராக, தேவ ஆவியை பெற்ற ஒரு நபராக, நற்காரியங்களை செய்கிற ஒரு நபராக, பெயருக்கு ஏற்றார் போல வாழ்ந்த ஒரு நபரை பற்றி தான் இன்னைக்கு நாம வசனங்களில் பார்க்கிறோம். நல்லது பிரியமானவர்களே, இந்த பர்னபாவை பற்றிய சிறப்பான குணங்களை பற்றி பார்க்கும் பொழுது முதலாவது இவரை பற்றி 4 அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 36-37 நம்ம வாசித்தபடியாக அவர் தனக்கு தேவன் கொடுத்திருந்த ஆசீர்வாதமான பணத்தை கொண்டு மற்றவர்களை ஊக்கப்படுத்துகிற, தாங்குகிற, உதவி செய்கிற ஒரு நற்பண்பை பெற்றிருந்தார். He was providing support by financial help. மற்றவர்களுக்கு பொருளாதார ரீதியாக தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த அந்த ஆசீர்வாதமாகிய பணத்தை கொண்டு அவர் என்ன செஞ்சார், அவர்களை ஊக்கப்படுத்தினவராக இருந்திருக்கார்னு பார்க்கிறோம். இது அநேகருக்கு இந்த மாதிரியான குணம் இருக்காது. தேவன் கொடுப்பதெல்லாம் எனக்கு தான், என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கும் என் குடும்பத்திற்கும் தான் என்று சொல்லி வாழ்வார்கள். ஆனால் இந்த பர்னபாவை பற்றி நாம பார்க்கும் பொழுது இவருடைய குணம் என்ன இருந்ததுன்னா, தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று சர்ப்ளஸ கொடுக்கல பாருங்க. தனக்கு தேவன் அதிகமா கொடுத்ததுல இருந்து அப்படியே அள்ளி கொடுத்த ஒரு நபர் அல்ல. நிலம் இருந்திருக்கு, அந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இது ஒரு நல்ல முன்மாதிரியை நாம பார்க்கிறோம். இந்த ஒரு சிறப்பான குணம், ஏன்னா யார் ஒருவர் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயத்துல தாராளமாகவும் உதவி செய்யலாம் இருக்கிறவங்களோ அவங்க ரொம்ப சிறப்பான குணம் படைத்தவர்கள் தேவனுடைய பார்வையில். ஏன்னா மனிதன் அதிகமா நேசிக்கக்கூடியது பணத்தையும் பொருளையும் தான். அதையே ஒருவர் இழக்க துணிகிறாங்கன்னா அவங்க நிச்சயமாக தேவனுடைய பார்வையிலே நற்குணசாலிகளாக இருப்பார்கள் என்பதை நாம அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த பர்னபா அதை தான் வெளிப்படுத்தினார். அவர் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று, அப்ப இங்க பொருளாதார உதவி செய்வதற்கு ஒரு எஃபர்ட் எடுக்கிறார், ஒரு முயற்சி எடுத்து, அந்த முயற்சி என்பது ஒரு நஷ்டம் அடைகிறது இல்லையா. தனக்குன்னு ஒரு பாதுகாப்பா இருந்த ஒரு நிலத்தை விற்று அதை அப்போஸ்தலர்கள்ட்ட கொண்டு வந்து வச்சு தேவையுள்ளவங்களுக்கு சபையில கொடுங்க அப்படின்னு கொடுக்கிறார். இது ஒரு சிறப்பான குணம் இந்த பர்னபாவிடத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ள முடிகிறது. இரண்டாவதாக இவரிடத்திலிருந்து சிறந்த குணம் என்னன்னு பாத்தீங்களா, அப்போஸ்தலர் 9:26-27 சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்த்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். கிறிஸ்தவங்க எல்லாம் அடிச்சு நொறுக்கி துன்பப்படுத்திட்டு இருந்தான். அவன் கிறிஸ்தவனா மாறிட்டு, ஆண்டவரை சந்திச்சு கிறிஸ்தவனா மாறிட்டு வந்து இங்கே சீஷர்களோட கிறிஸ்தவர்களோட சேர்ந்து கொள்ள பார்த்த பொழுது அவங்களா பயந்தாங்கன்றத பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில இந்த பர்னபாவனுடைய செயல்பாட பாருங்க. அப்பொழுது பர்னபா 27 அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு, இங்கே சவுலாகிய பவுல் புறக்கணிக்கப்படுகிறாரு. ஏன்னா அவருடைய முந்தைய வாழ்க்கையை நினைச்சு கிறிஸ்தவனா மாறினதுக்கு அப்புறமும் ஆண்டவருக்காக வைராக்கியமா ஊழியம் செய்யணும்னு முடிவெடுத்து வந்தப்பவும் கூட கிறிஸ்தவர்களும் சீஷர்களும் ஏற்றுக்கொள்ளல. ஆனால் பர்னபா அவரை சேர்த்து கொண்டு அதோட நிக்கல பாருங்க, அப்போஸ்தலர் இடத்துல அழைத்து கொண்டு போய் வழியில சவுலாகி இந்த பவுலுக்கு நடந்தது என்ன, எப்படி அவர் ஆண்டவரை சந்திச்சாரு, எப்படி வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாரு, எப்படி இப்ப ஊழியம் செய்யணும்னு அவர் ஆசையா இருக்கிறார்ன்றதை விளக்கி சொல்லி, இந்த பர்னபாவுடைய சிறப்பான குணத்தை பாருங்க. பொருளாதார ரீதியிலும் பொருள் மீது பற்றில்லாமல், பணத்தின் மீது பற்றில்லாமல், தனக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு விற்று கொடுத்த ஒரு நபர். இரண்டாவது, இந்த பர்னபா யார் ஒருவர் புறக்கணிக்கப்படுகிறார்களோ, குறிப்பாக பவுலை போன்றவர்கள் புறக்கணிக்கப்படுகிற நபரை அவர்களை ஏற்றுக்கொள்ளும் விதமாக, சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் ஏற்றுக்கொள்ளும் விதமாக அவர்களுக்காக பரிந்து பேசி அவர்களுக்காக துணை நிற்கக்கூடிய ஒரு நபராக நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இந்த பர்னபாவை பற்றி இன்னும் நாம சிறப்பான குணத்தை என்ன பார்க்க முடியுதுன்னா, அப்போஸ்தலர் 14:12 நீங்க பார்த்தீங்கன்னா பவுலோடு கூட சேர்ந்து ஊழியத்திற்கு சென்ற ஒரு நபராக நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 15:36-39 நம்ம வாசிக்கும் பொழுது யோவான் மார்க்கு என்ற ஒரு ஊழியனை அவர் சேர்த்து கொண்டு அவரோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்து அவரை ஊக்கப்படுத்தக்கூடிய நபராகவும் நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த பர்னபாவை போல
நாமும் கூட மற்றவர்களை ஊக்கப்படுத்துகிற ஆறுதல் படுத்துகிற அவர்களோடு துணை நிற்கிற ஒரு நபராக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். சில வசனங்களை பார்க்கலாம். ஆவியானவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று எபேசியர் 6:22 நீங்கள் எங்கள் செய்திகளை அறியவும் அவன் உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவனை உங்களிடத்தில் அனுப்பினேன். பிரியமானவர்களே, இங்கேயே நம்ம பார்க்கிறோம் ஆவியானவர் இன்னொரு நபரை பற்றி சொல்லுகிறார். பவுலடியார் சொல்லுகிறார் தீகிக்கு என்ற ஒரு நபரை பற்றி. 21 அது அவரை பற்றி நம்ம பார்க்கிறோம். தீகிக்கு என்ற நபரை பவுல் எவ்வளவு தூரம் அவரை பற்றி நமக்கு நல்ல காரியங்களை சொல்றார் பாருங்க. நீங்கள் எங்கள் செய்திகளை அறியவும் அவன் உங்கள் இருதயங்களை ஆறுதல் செய்யவும் அவனை உங்களிடத்துல அனுப்பினேன். பவுல் ஒருத்தரை நம்பி இவங்களுக்கு போய் ஊக்கப்படுத்தி இவங்க இருதயங்களை ஆறுதல் படுத்துவாருன்னு தீகிக்கு என்ற நபரை அனுப்புகிறார். அப்படிப்பட்ட நபர்களை போல நாம ஒரு இடத்துக்கு போனா ஒருத்தர்கிட்ட பேசினா அவங்க இழப்புள்ளவர்களா இருக்கலாம், அவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், அவங்க பிரச்சனையில இருக்கலாம், அவங்கள்ட்ட நம்ம கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தா அவங்க வந்து இவங்க வந்துட்டு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம், என் மனதுக்கு ஆறுதலா இருக்குது, நான் கொஞ்சம் ஒரு பலன் அடைஞ்சிருக்கிறேன், நான் இப்போ கர்த்தரை இன்னும் கொஞ்சம் நம்ப ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கணும், சிந்திக்கணும். அந்த மாதிரி நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்பாடுகள், நாம் அவர்களோடு கூட நிற்பது அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்க வேண்டும். பவுல் அப்படிப்பட்ட ஒரு நபரை தான், தீகிக்கு தான் இந்த சபையாரை ஊக்கப்படுத்தும்படியாக அனுப்புகிறார். இதை நம்மிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, பிலிப்பியர் 2:1-2 நான் வாசிக்கும் பொழுது, ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். இந்த பிலிப்பியர் சபையாருக்கு பவுலடியார் பரிசுத்தாவியான துணை கொண்டு எழுதும் போது சொல்றாரு பாருங்க, நீங்க ஒன்னா இருங்க, ஏக சிந்தையா ஏக மனதா இசைந்த ஆத்மாக்களா இருங்கன்னு சொல்லும் பொழுது எதற்காக அப்படின்ற பொழுது, கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நாம ஆறுதல் படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும், அன்பினால யாதொரு தேறுதலும் அன்பு நிறைந்தவர்களாக மற்றவர்களை தேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், ஆவியினால யாதொரு ஐக்கியமும் அப்ப ஒற்றுமையை விரும்பக்கூடியவர்களாக சண்டையை நாம் சமாதானம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சோ இதைத்தான் தேவன் தன்னுடைய பிள்ளைகளிடத்துல விரும்புகிறார். தன்னுடைய குணத்தை அப்படியே பிரதிபலிக்கணும்னு விரும்புகிறார். அவர் வந்து கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி பலியாக கொடுத்து நாம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், நாம எல்லாம் பாவ மன்னிப்பு பெறணும், நாம அவரோட சமாதானமாகணும்னு அவர் என்ன செஞ்சிருக்காரு, அவருடைய குணத்தை வெளிப்படுத்திருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகளாகிய நாம, தேவ பிள்ளைகளாகிய நாம, நாம் ஆறுதல் செய்கிறவர்களாக, அன்பு பாராட்டுகிறவர்களாக, தேறுதலை நாம் செய்கிறவர்களாக, ஐக்கியத்தை உருவாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். சில பேர்லாம் யாராவது ஒரு கூட்டத்துல போய் அவங்க சேர்ந்தாங்கன்னு வைங்களேன், நல்லா இருக்கிற அந்த கூட்டத்தை உடச்சு விட்டுருவாங்க, சண்டையை உண்டாக்கி விட்டுருவாங்க. அது அல்ல தேவன் நம்ம இடத்துல விரும்புகிற குணம். நாம் ஒரு இடத்துக்கு போனா ஏற்கனவே பிரச்சனை இருந்தாலும், ஏற்கனவே பிரிவினை இருந்தாலும், அங்கே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக நாம் இருக்கணும், ஆறுதலை ஏற்படுத்துவர்களாக நாம் இருக்க வேண்டும், அன்பை வெளிக்காட்டுவர்களாக நாம் இருக்க வேண்டும், ஐக்கியத்தை உருவாக்குவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதைத்தான் இந்த பர்னபா என்ற முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவ சகோதரன் செய்திருக்கிறார் என்பதை பார்க்கும். தேவன் நம்மிடத்திலும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். பிரிவினை அல்ல, ஒற்றுமையை நாம் உருவாக்க வேண்டும். இறுதியாக பிரியமானவர்களே, நம்ம உபாகம புஸ்தகத்துல 1:28 வாசித்தோம்னா அங்கே இப்படி வாசிக்கிறோம். அந்த வசனத்தின் பிற்பகுதியில, என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள் என்று சொன்னீர்கள். ஒருத்தவங்க வந்து நியூஸ் சொல்றாங்க, ஒருத்தவங்களுக்கு லேவு பார்த்துட்டு வந்து சொல்லும் பொழுது, ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது இருதயத்தை கலங்க பண்ற மாதிரி நியூஸ் சொல்றாங்க. அதே தேவாவியை பெற்ற ரெண்டு பேர் வந்து சொன்னாங்க, வேவு பார்த்துட்டு வந்து அவர்கள் நம்மால் முடியும், தேவன் நம்மோடு இருக்கிறார், நாம் தேவனுடைய உதவியோடு வெற்றி பெற முடியும்ன்றாங்க. ஊக்கப்படுத்துகிற வார்த்தையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆறுதல் செய்கிற வார்த்தைகளை எதிர்பார்க்கிறார். கலங்கடிக்க பண்ணுகிற, நல்ல அமைதியா இருக்கிறவங்களை கூட கொஞ்சம் குழப்பி விட்டுருவாங்க, இந்த வேலையை தான் இங்க செஞ்சிருக்கிறாங்க. அதை அல்ல, தேவன் நம்மிடத்திலே ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகளை, ஊக்கப்படுத்துகிற வார்த்தைகளை, பலவீனமாய் இருக்கிறவர்களை திடன் பெறும்படியாக செய்கிற வார்த்தைகளை நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளாக நாம் இருப்போம். இந்த பர்னபா அதற்கு நல்ல உதாரணமாக இருக்கிறார். தேவனும் பரிசுத்தாவியானவரும் நம்மிடத்திலே அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். இந்த கிருபையை தேவன் தாமே நமக்கு தருவாராக. ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவை நாம் துதிக்கிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பர்னபாவின் மூலமாக சிறந்த குணங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். நாங்களும் இப்படிப்பட்ட குணங்களை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்றுப்பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோர்க்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244241441, 9244341431. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244241 மற்றும் 9244341431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016.